வணக்கம் 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை 1000 ரூபாய் வழங்கப்படும் என தகவல் இந்திய சீன வீரர்கள் மோதல் குறித்து விவாதிக்க அனுமதி மறுப்பு மாநிலங்களவையிலிருந்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு சற்று நேரத்தில் கரூர் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் தேர்தல் திமுகவினருக்கு சலுகை காட்டுவதாக கூறி அதிமுகவினர் போராட்டம் போலீசார் குவிப்பு விமான நிலையத்திற்கு எதிராக நடந்த பேரணி வாபஸ் நாளை பேச்சு இவங்கலாம் வீட்ல இருந்தே ஹேண்டிகிராஃப்ட் பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு லட்ச கணக்குல சம்பாதிக்கிறாங்க நீங்களும் ஆரம்பிக்கணுமா அவங்க கிட்ட கத்துக்கணுமா ஃப்ரீடம் மேப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க வார்த்தை என அமைச்சர் தாமு அன்பரசன் நியூஸ் 18 க்கு உறுதி அளித்த நிலையில் முடிவு தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் பகுதியில் கிலோ 8 ரூபாய்க்கு விலை போகும் சாமந்தி பூ வீதியில் கொட்டும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தாய்லாந்து அருகே நடுக்கடலில் மூழ்கிய போர்க்கப்பல் 75 பேர் மீட்கப்பட்ட நிலையில் 31 பேரை காணவில்லை இலங்கை அகதிகள் சிறப்பு முகாமில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் ஆய்வு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 9 பேரை விசாரணைக்கு அழைத்துச் செல்ல உள்ளதாக தகவல் தென்கிழக்கு வங்கக்கடலில் தொடர்ந்து நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி 6 மாவட்டங்களில் டிசம்பர் 23 கனமழைக்கு வாய்ப்பு வெளியான 3 நாட்களில் 3500 கோடி ரூபாய் வசூல் செய்த அவதார் இந்தியாவில் மட்டும் 160 கோடி ரூபாய் வசூல் வேட்டை திருப்பூர் அழகுமலையில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தடை கோரி வழக்கு மாவட்ட ஆட்சியர் தமிழக அரசு 6 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பேராசிரியர் க அன்பழகன் 100 ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டம் டிபிஐ வளாகத்திற்கு அன்பழகன் பெயர் சூட்டி நினைவு வளைவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சீர் செய்யப்பட்டதால் 5 நாட்களுக்கு பிறகு தொடங்கிய உதகை மலை ரயில் சேவை மகிழ்ச்சியுடன் பயணம் செய்த சுற்றுலாப் பயணிகள்